அனைவருக்கும் வணக்கம். இன்று 20 ஆகஸ்ட் 2020 வியாழக்கிழமை மதியம் 12 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலைகளில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உன்னதமான மகத்தான அருமையான கேட்பதற்கரிய காதல் காவியம் அருணாச்சல அக்ஷரமண மாலை, அதனுடைய சசங்க வகையில் இன்று 33வது சசங்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிலவற்றில் மூன்று கண்ணிகள் பார்ப்போம், சில சசங்கங்களில் சிலவற்றில் 2 கண்ணிகள் பார்ப்போம், சிலவற்றில் 1 கண்ணி கூட முழுவதுமாக அந்த 1 மணி நேரத்தை எடுத்துக்கொண்டு விடும். ஏனென்றால் விவரிக்க கால அவகாசம் வந்து முடியவே முடியாது, காலத்துக்குள்ள அடக்கவே முடியாது. ஏனென்றால் இறைவன் என்பவனே வந்து உணர்வுமயமானவன். அந்த உணர்வனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம். நாம் கூட, உயிரினங்கள் கூட, அதுல உன்னதமான அந்த இறைவனே உடல் எடுத்துக்கொண்டு நமது பகவானாக அவதரித்தது. இந்த கண்ணிகளை எல்லாம் அது கொடுத்து தான் யார் என்பதை உரியவன் உரிய நேரத்தில் உணர்த்துவான் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்கு. அதனால தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே பொழிப்புரைகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாகும் பகவானை அப்படி கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டு அப்படியே தூர போயிடுறாங்க. இந்த மிசைல் அட்டாக்ல அந்த டார்கெட்டு மிட் ஏர்ல பிளேன் போயிட்டு இருக்கோ ஏதோ அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கொடுமைக்காரர்கள் கொடியவர்கள் மிசைல செலுத்தும் போது கிட்ட போயிட்டு அது எங்கேயோ எஸ்கேப் ஆகிடும், பிளேன் எஸ்கேப் ஆகிடும், இது எங்கேயோ போயிடும், எங்கேயோ போய் வேறு இலக்கு போய் தாக்கிடும். அதை போல எல்லா விளக்கங்களும் உணர்ந்தவர்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கோடி கோடி டன் 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 காலத்தை கடந்த கணம் பொருந்திய ஒரு பெரிய பொருள் அது. ஒவ்வொரு வார்த்தையுமே சும்மா லேசில் ஒரு ஒரு கமாவை வந்து லேசில் விட்டுடக்கூடாது, ஒரு ஃபுல் ஸ்டாப்பை லேசில் விட்டுடக்கூடாது. இந்த எல்லா ஆச்சரியக்குறிகள் உணர்ச்சிக்குறிகள் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதில் எழுத்து வார்த்தை எல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம், எல்லாவற்றிலுமே நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட வந்து கிட்ட போகிறாங்க, அப்படியே தூரம் அழிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து உணர்ந்தால் முடிவு. இந்த சத்சங்கங்களை அது அப்படியே ஹிருதயத்தை மலர் வைக்கிறதுக்கோசரம் வர சத்சங்கங்கள். ஹிருதயம்ன்றது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும், அந்த மலர்ந்திருக்கும், சதா மலர்ந்திருக்கும் அற்புதமான பொருள் அது. ஸோ அப்படித்தான் வந்து அவர் கொடுத்துருக்கார். அதனால தான் மகத்துவமோ மகத்துவம், அருமையோ அருமை. அதிலும் முக்கியமாக என்ன உணர்வு, காதல் உணர்வுன்னு தான் சரியாக காண்பிக்கும் இறைவனை அப்படின்னு பணிவு, அகந்தைய ஒழிச்ச பணிவு, அகந்தைய ஒழிச்சு இருக்கிற சரணாகதி, அதுதான் வந்து ஒவ்வொரு பாடல்கள்லையும் கண்ணிகள்லையும் மிளிர்கின்றது. அந்த வகையில் இது ஒரு இதுவும் இவைகளும் அற்புதமான பாடல்கள். இந்த 2 எடுத்துருக்கோம் இன்னைக்கு, அதில் 81 இன்னைக்கு பார்ப்போம். முந்தானத்துக்கு நம்ம பார்த்ததுல 3 எடுத்துட்டோமே தவிர 1 தான் பார்க்க முடிஞ்சது. இப்போ வந்து 2 மீதி 2த்தையும் எடுத்துட்டு பார்ப்போம். 81 82 81 மூக்கிலன் முன் காட்டு முகுரமாகாதேனை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா. மூக்கிலன் முன் காட்டு முகுரமாகாதேனை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா. 82 மெய்யகத்தின் மனமென் மலரணை நாம் மெய் கலந்திட வருள் அருணாச்சலா. மெய்யகத்தின் மனமின் மலரணை நாம் மெய் கலந்திட வருள் அருணாச்சலா. காவியங்க, காவியம். எத்தனையோ புராணங்கள்லாம் மனித அவதாரங்களா வந்த ராமச்சந்திரமூர்த்தியையும் கிருஷ்ணாவதாரத்தையும் பாடியிருக்கு. ஆனாலும் அந்த ஞானியர்களை கூட ஒரு ஒரு காவியமும் வந்து அந்த அளவுக்கு காட்டவில்லை.
ராமாயணம் ராமரை பற்றி அந்த அளவு காமிச்சுதா, சீதையை பற்றி அந்த காமிச்சுதா, இப்பேற்பட்ட ஒரு ஒரு சின்ன பெண், அவள் சின்ன பெண்ணாக தோற்றம் கொடுத்தவள் மகாலட்சுமி, விஷ்ணுவனுடைய சகி. அவள் வந்து பிறவி எடுக்கிறா சீதையா. இவர் மகாவிஷ்ணுவே ராமச்சந்திரமூர்த்தி. அவர் ரெண்டு பேரும் அவங்களுடைய வெறும் ஒரு பார்வையில் காதல், அப்பேற்பட்ட காதல் மலர்ந்து, இதுக்குத்தான் போகிறோன்னு கூட தெரியாமல் அந்த ஆச்சாரியருக்கு அப்படி பணிவு. யார், விஸ்வாமித்திரர் தான் அழிச்சிட்டு போகிறார். விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமனையும் இலக்குவனையும் அழைச்சிட்டு போனது, யாகத்திலே அசுரர்கள் ஒரே கெடுதி பண்ணுவாங்க, கலைக்க பார்க்குறாங்க, யாகத்தை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு கழிச்சிட்டு போகிறா மாதிரி அங்கேருந்து நேராக மிதிலை கழிச்சு போய்டுறார் சுயம்பரத்துக்கு. அப்படின்னா அந்த அவர்களை பெற்ற அந்த தசரதனுக்கு அந்த ஆச்சாரியார் மேலே எவ்வளோ பணிவு இருக்கணும், எவ்வளோ சரணாகதி பாவம் இருந்திருக்கணும். இந்த பசங்களுக்கு தான் சொல்லுங்கள், என்ன அந்த வேலை இதுதானே, அம்பு அடிச்சிட்டோம், அசுரர்களை கொன்னுட்டோம், வீட்டுக்கு போகிறேன் நான், எனக்கு இப்போ போய் கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பலையே. அந்த 16 வயது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை சர்வசாதாரணமாக அழிச்சிட்டு போகிறாரு. முதல் நாள் மாலையே அவர்கள் அங்கே கடக்கும்பொழுது அந்தப்புறத்தில் சீதை நிற்க, கண்ணோடு கண் நோக்குதல்றது காதல் முழுமை பெற்றுவிட்டது, இனம் கண்டு கொண்டு விட்டார்கள். ஒரு பார்வையில் இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன் அப்படின்ற அந்த பிலாங்கிங்னஸ், த்ராப், லவ். எப்போ முதல் நாள் ஈவினிங்க, அதுக்கப்புறம் அங்கேயே முடிஞ்சாச்சு. அப்புறம் வாழ்ந்த விதம் எல்லாம் பாருங்க, கல்யாணம் ஆகியிருக்கு, கல்யாணம் ஆகி அழிச்சிட்டு வராரு, பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த நாள் பட்டாபிஷேகம். முதல் நாள், முதல் நாள் சாயந்தரம், முதல் நாள் காத்தால கைகேயிக்கு கலகம் மூட்டி, இது வந்து பங்காளி சண்டையை உருவாக்கி, உன் பையன் அவ்வளோதான், பரதனுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, அதனால் இப்போவே உஷாராயிடு, நீ 2 வாரம் வாங்கினேன்னு அதெல்லாம் வேற ஞாபகப்படுத்தி 2 வாரத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணு. 2 வாரம் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறா, 1 வாரத்தில் ராமன் காட்டுக்கு போகணும், 1 வாரத்தில் என்னுடைய பையனுக்கு அரியாசனம் ஏற்றணும், அவன்தான் அடுத்த சக்கரவர்த்தி, போட்டு உடச்சுட்றா. முதல் நாளில் 1 வாரமாகவே ஆரம்பிக்கப்பட்ட பட்டாபிஷேக வைபவங்கள் எல்லாம் முதல் நாள் சாயந்தரம் அவனை வரவழைச்சு, அது மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கும் பொழுதே ராமன் வந்து என்ன என்னன்னு கேட்டுன்னு வரும்பொழுது, உங்கள் அப்பா இந்த மாதிரி உன்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கார், உனக்கு ஆணையிட்டிருக்கார், எனக்கு கொடுத்த வரத்தின் மேல் உனக்கு ஆணையிட்டிருக்கிறார், என்ன வரம் சொல்லுங்கம்மா, வரமே வேண்டாம்மா, நீங்கள் சொன்னாலே நான் பண்ணுவேன் அப்படின்றார். அப்பா ஆணைன்னு வேற சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாருடைய இந்த பாவங்கள்லாம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்களெலாம் க்ஷத்திரிய வம்சத்து அரசர்கள், சூரிய வம்சம், க்ஷத்திரிய குலம். குலம்ன்றது வந்து உள்ளே இருக்கிற அந்த உணர்வு, அந்த உணர்வு மையம். ஏன்னா இந்து மதம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எதனால் வருதுன்னு சொல்கிறாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, விஞ்ஞானம் என்ன சொல்லுது, பிக் பேங்லேருந்து வந்ததுன்னு சொல்லுது. நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க, குணம், முக்குணத்தின் திரிபு, முக்குணமயமாக ஆன்ம பொருளிலிருந்து முக்குணங்கள் சதா வந்து ஆன்ம பொருளை மறைத்து கொண்டிருக்கின்றன, குணங்கள் மறைத்து கொண்டிருக்கின்றன. சூரியனை சுத்தி ஒரு ஒளிவட்டம், அதனுடைய தேஜஸ், அதனுடைய ஒளிமயமான இது எப்படி கரோனா, சூரியனுடைய கரோனாங்க, சன்ஸ் கரோனான்னு, அதுவும் முக்கியமாக வந்து அந்த கிரகணம், சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது நல்லா தெரியும். அது முழுவதுமாக நிலாவோ பூமியின் நிழலோ ஏதோ ஒன்று அங்கே மறைத்து அந்த கிரகணம் ஏற்படும் பொழுது சூரியனை அப்படியே அந்த கரோனாவில் நல்லா தெரியும் ஒளிவட்டம். அதை போல பிரபஞ்சமாக இருப்பது ஆன்ம பொருளின் ஒளிவட்டம், அதனுடைய திவ்யமான தெய்வீகத்தன்மை பொருந்திய ஒளிமயம், தேஜஸ், திவ்ய தேஜஸ். எங்க இருக்கு பாருங்களேன், இது ஒரு மதமே அல்ல, கம்ப்ளீட் சயின்ஸ், விஞ்ஞானம்.
ஆன்மாவை பற்றிய விஞ்ஞானம். ஆன்ம பொருள் வந்து தானாக உதிக்காது, அதனுடைய ஒளிமய கரோனா போல இருக்கிற அம்சமே முக்குணமயமாக தங்களுக்குள்ளேயே கடைந்து 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 முக்குணமயத்தின் பலவிதமான வெளிப்பாடுகள் அணுவுக்கும் கீழ் இருக்கும், விசைகளுக்கும் கீழ் இருக்கும் டார்க் எனர்ஜின்னு விஞ்ஞானம் சொல்றத நான் இப்ப எடுத்து சொல்றேன். அவனன்றி அணுவும் அசையாதுன்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. இல்லைப்பா, இன்னும் கீழே கூட வந்து அணு அணுவினால வந்து அணு அணுத்துகள்கள், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டரு, விசைகள் இதனால கட்டப்படுறது ஆகாயம்னு, அப்புறம் ஒளித்துகள், ஃபோட்டான் துகள், இதனால கட்டப்படுறது ஆகாயம். அதுலேயும் 95% கண்டுபிடிக்கவே பார்க்கறதுக்கே இல்லை, பரிசீலிக்கிறதுக்கு இல்லை, புலன்களால் பரிசீலிக்கிறதுக்கு அவைகள் இல்லை, எந்த உணர்ச்சிகளுக்கும் அவை ஆட்படவில்லை, மனிதனுடைய எந்த தனி உணர்ச்சிகளுக்கும் 95% ஆஃப் த பிரபஞ்சம் ஆட்படவில்லை, இருட்டுமயமாக இருக்கின்றது, கருப்பு ஆற்றலாக இருக்கின்றது, கருப்பு பருப்பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம ஏன் அதை விட்டு வைப்பானே? நம்ம அதுக்கும் கீழே போயிடுவோம். அதுக்கும் கீழே மைண்ட் இருக்குப்பா. 95% வந்து கருப்பு ஆற்றல், கருப்பு பருப்பொருள், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்னு சொல்ற அந்த விஞ்ஞானியினுடைய ஆப்சர்வேஷனுக்குள்ள அவைகள்லாம் அடங்கியிருக்கு. அதாவது என்ன, இவன் குணத்துல பார்க்கின்ற விஞ்ஞானியினுடைய குணத்தில் குணக்கலவைகளால் ஏற்பட்ட பிரபஞ்சம் இவனுடைய குணமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுல ராஜச குணத்துல புத்தியை வச்சுக்கிட்டு, மனத்தை வச்சுக்கிட்டு, டேட்டாவை வச்சுக்கிட்டு, கன்க்ளூஷன்ஸை வச்சுக்கிட்டு, டெரிவேட்டிவ்ஸை வச்சுக்கிட்டு ஹஸ் பீன் டூயிங் ரிசர்ச். ஒன் இஸ் டூயிங் ரிசர்ச், ஒன் இஸ் ஃபைண்டிங் அவுட் எவ்ரி திங் ஆஸ் டு வாட் எக்ஸிஸ்ட் பினீத் த சப்அட்டாமிக்கல் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு அவன் வந்து கண்டுபிடிக்க இறங்குறான், குதிக்கிறான், குதிச்சு பார்க்கறான். குதிச்சு பார்க்கறவனுக்குள்ளது அடக்கம்ன்றத வந்து நம்ம விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருச்சு. பார்ப்பவனுக்குள் பிரபஞ்சம் அடக்கம், அவ்வளவுதான் அர்த்தம். சரி, பார்ப்பவன் யாரு? பார்ப்பவனும் பிரபஞ்சமுமே ரெண்டுமே சேர்ந்து ஆன்ம பொருளை மறைத்து கொண்டிருக்கும், அதனுடைய கொரோனா போல இருக்கும், தேஜோமயமான ஒளிவட்டம் போல இருக்கும். வெறும் கரோனா, சூரியனுடைய கரோனா எப்ப தெரியும்? கிரகணத்துல தெரியும். அது டிஸ்க், கருப்பு கலர் டிஸ்கா சந்திரன் மறைச்சுக்கிட்டு இருக்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வந்துடுச்சு வச்சுங்க, எக்ஸாக்டா எப்பயோ வரும். அப்ப வரும்பொழுது எக்ஸாக்டா அந்த டிஸ்க்கு ஏத்த மாதிரி ஒன்னும் இல்லை, நம்ம கண்ணு கிட்ட சின்னதா ஒரு சின்னதா ஒரு பேப்பரை இப்படி வச்சோம்னா விழித்திரையை இங்க மறைச்சோம்னா பிரம்மாண்டமான பிரபஞ்சம் மறைஞ்சிடுது இல்ல? அத போல சன்னு எங்கேயோ இருக்கு, நிலா வந்து நம்மளுக்கு பக்கத்துல இருக்கு. இட்ஸ் வெரி நியர் டு அஸ், டு திஸ் எர்த். ஸோ இதுக்கு நடுவில் அது அப்படி பிடிச்சா அப்படியே பெரிய எங்கேயோ இருக்கிற பல மடங்கு எல்லா கோள்களுக்கும் தலைவனான உயிர் கொடுக்கின்ற ஆதாரமாக இருக்கின்ற, அது இல்லைன்னா இவைகள் இல்லை, இவைகள் இல்லாவிட்டாலும் அது இருக்கின்றது, இவைகள் இருப்பதே அதுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்துகிட்டு இருக்கு ராயலா சுப்ரீமா சக்கரவர்த்தி போல, ஒரு சிங்கம் போல இருந்து கொண்டிருக்கின்றது. அதை வந்து அதனுடைய கரோனா கிரகணம் பிடிக்கும் போது பண்ணது காமிக்குது இல்லைங்களா, அதனுடைய தேஜோமயமான ஒளிவட்டம். அதை போல ஆன்ம பொருள் குணமயமாக வருகின்றது. ஒரு விஞ்ஞானியாவன் ஒரு விஞ்ஞானியானவன் அந்த உடல் கூட்டுக்குள் மாட்டிக்கொண்ட ஒரு அகந்தையின் சேட்டை, அவனுடைய ராஜச தாமச குணங்கள் வந்து நல்ல பக்குவம் அடைஞ்சு இதே இடத்துல அவன் தேடிட்டு இருந்திருக்கான். ஒவ்வொரு ஜென்மாந்தரமா இதே வேலை வந்து விதவிதமா தேடிட்டு இருக்கான் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி. இதெல்லாம் சரித்திரத்துக்குள்ளெல்லாம் கொண்டு வந்தெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. மெய்ஞானத்தை பார்த்தா டபல் ஒரே ஆன்சர், எஸ் இப்ப நீ உருவம் கொண்டு இருக்கியா, நான்பாவம் கொண்டு இருக்கியா, உணர்ச்சிகள் கொண்டு இருக்கியா, எண்ணம் கொண்டு இருக்கியா, உடம்பு கொண்டு இருக்கியா அப்படின்னு நீ போன செகண்ட் இருந்த எல்லையில்லா கடந்த காலம் பூராக நீ அடைத்து கொண்டு இருந்தாய். எப்படி இருந்தாய்? அகந்தை பாவமாகத்தான் நாம் இருக்க முடியும். ஏன்னா ஆன்ம பொருள் வந்து உதியாது. ஆன்ம பொருளினுடைய சுற்றளவில்
தேஜோமயமான ஒளிவட்டம் போல இந்த முக்குணங்கள் வந்து சதா வந்து திரிபடைகின்றன. அவைகளின் சும்மா இருக்க விடுறது இல்லை ஆன்மபொருள். அதனோட சந்நிதினால என்ன, தாமசம் ராஜசமா மாறும். ராஜசம் ராசஸ் அதாவது மூணு குணங்கள், சத்வகுணம் ராஜசகுணம் தாமசகுணம். சத்வகுணம்ன்றது அப்படியே வந்து ஆன்ம பொருளை பிரதிபலிக்கிற ஒரு வஸ்து. அதனாலதான் நம்ம மனத்துல வந்து மனிதன் கிட்ட வந்து சத்வகுணம் வந்து மிளிரணும். அது என்ன பண்ணும், ஒன்லி ஆன்ம பொருளை நல்லா காமிக்கும், அவனையே பொய்ன்றதையும் காமிக்கும். பேரலா சத்வகுணம் மிளிர ஆரம்பிச்சதுன்னா கிளாரிட்டி தான், தெளிவு மயம் தான். ஒரு குழந்தைக்கு கண் எவ்வளவு தெளிவா இருக்கும், ஊசியில நூலை கோத்து போடுறா அப்படின்னு தாத்தா கேட்டார்னா 2 செகண்ட் சரக்குன்னு கொடுத்துட்டு ஓடியே போடும். எப்படி இருக்கும் தெளிவு? அத்த போல உள்ள வந்து சத்வகுணம் மிளிர 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 ராஜச தாமச குணங்கள் மயமான அகந்தையினுடைய அனைத்து இருப்புகளும் விழுந்து சுத்த சத்வ மனமே ஆன்ம பொருளாக ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். சோ இப்படி வந்து குணங்களை பிடிக்க முடியாது, குணங்கள் உருவாக்குகின்ற அகந்தையும் பிடிக்க முடியாது. அகந்தை மயமான இரட்டை உணர்ச்சிகளையும் ஃபீல் பண்ணலாம். உணர்ச்சின்றது உணர்ச்சி வசப்படுதல், உடம்பு உணர்ச்சி ஆயிடுது, வெளியில தெரியாது. ஒருத்தர் சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், போய் தொட்ட உள்ள டபால் அடிப்பார், தொடாத என்ன அப்படின்னு. என்னடாதுன்னு கேட்டா கோபமா இருக்காரு, உள்ள எழுத தெரியாது. உணர்ச்சி உணர்ச்சி அவருடைய மனோமயமாக கோபமயமாக உள்ளிருந்து கொண்டிருக்கின்றது. உடம்பு அதை தெரிவிக்கல, 100% தெரிவிக்கல. யாருடைய எந்த உணர்ச்சியும், வக்கர உணர்ச்சியும், அவன் குற்றம் இழைக்க போறான்ற உணர்ச்சியும், நமக்கு கெடுதல் செய்ய போகிறான்ற உணர்ச்சியும் எதுவும் யார்கிட்ட இருந்தும் கண்டுபிடிக்க முடியல. அவன் இப்ப அன்பு பாராட்டுறதுக்கிட்ட வரானா, கெடுதல் பண்றதுக்கிட்ட வரானா, அவன் பேச்சுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்க முடியல. அவன் உணர்ச்சியும் வெளியில தெரியல. அவன் நான் பாவத்தை பயங்கரமா வச்சுக்கிட்டு நம்மளை கழுத்தறுக்க போறான்றது ஒரு லெவலேசம், ஒரு இண்டிகேஷன் இன்னொரு மனிதனுக்கும் தெரியாது. ஏன்னா ஒருத்தனுக்கு ஆன்ம ஞானம்னு சொல்லப்படுற இந்த மூன்று ஊடகங்களாக நிரம்பி இருக்கும் மூன்று குணங்களை பத்திய ஞானம் தெரிஞ்சாலொழிய அவன் சர்வ ஒரு செகண்ட் இந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்றது கஷ்டம். கஷ்டமா இல்லையா? வானிலை முன்னாடி அறிவிச்சு இந்த மாதிரி சூறை காற்று அடிக்க போகுது, புயல் காற்று அடிக்க போகுதுன்னு முன்னாடி சொன்னா எவ்வளவு இதுவா இருக்கு. அதை போல இந்த குணங்கள்ல எந்த குணமா இவன் ஆக போறான், தாமச குணமா இருந்து சோம்பேறித்தனத்தனோட உச்சியில எல்லா ப்ராஜெக்டையுமே இவன் கெடுத்து தள்ள போறானா, இல்லாட்டி ராஜச குணத்துல வீண் விரயமா உடல் சக்தியும் பணத்தையும் காலத்தையும் நம்ம கிட்ட இருந்து அப்படியே கறக்க போறானா, கறந்து ஒழிக்க போறானா, இதெல்லாம் முன்னாடி தெரியணும்ல. இதுக்கு முன்னாடி தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நாம நம்மளை பார்க்கணும்ல. இங்க மெய்ஞான கல்வி இருக்கணுமா இல்லையா? ஒரு குழந்தை முதற்கொண்டு இங்க கல்வி போதிக்கப்படணும் அப்படின்றது வந்து சுட்டறிவு கல்வி. எல்லா கல்விகளுக்கும் ஆதாரமான தன்னை பற்றிய ஒரு கல்வி ஒன்று இருக்கா இல்லையா? அது உணர்த்தப்படணுமா இல்லையா? அது உருவாகும் இடமே முக்குணங்கள். அப்படி எங்க இருக்கு? இது ஒரு மதமா? இதெல்லாம் வந்து யாராவது உட்கார்ந்து பண்ணாங்களா? அப்படியே தானாகவே பிரவகித்து தனக்குள்ளாகவே அப்படியே ஆன்ம பொருளே. ஒரு மகரிஷி வரும்பொழுது ஆன்ம பொருள் வருது. ஆன்ம பொருள் அவருடைய வார்த்தைகள், எழுத்துக்கள், பார்வைகள், வாழ்க்கை முறை சகலத்திலையும் தெரிவிக்குது. ஒரு ராமச்சந்திரமூர்த்தி, ஒரு கிருஷ்ண பரமாத்மா, அனைத்து புராண கதைகள்ல இருக்கிற அனைத்து தேவர்கள், கடவுளர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை, பேச்சு, புராணங்கள் அனைத்தும் வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை என்ன, உள்ள இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்ன? உள்கடந்தால் நீயே கடவுள். உன்னுடைய உள்ளான மூன்று குணங்களை கடந்தால் நீயே கடவுள் அப்படின்னு கூட. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பகவானுடைய அந்த உணர்ந்த லெவல் முக்குணங்களை கடந்து காதல் பண்றாரு. அவர் முக்குணத்தில் அடைபட்ட காதல் அல்ல. வார்த்தைகள் வந்து மனிதர்களுக்கு ஒப்பிடும்படியாக அப்படி எடுத்து கொடுக்குறாரே தவிர, ஆனா எங்கேயோ இருக்கு,
இங்கேயும் இருக்கு, ஆரம்பிச்ச இடத்திலே நிக்கிறார். ஆரம்பிச்ச இடம் எங்க? ஆன்ம பொருளை உணர்ந்த இடம் தான் அவர் ஆரம்பிச்ச இடம். அவருடைய எல்லா செய்யுள்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் கொடுத்தவர் ஒருவர் இல்லை, இனியும் கொடுக்க போவதும் இல்லை. இந்த விரிவுரைகள் இனியே வரப்போவது இல்லை. நாம் பார்த்தது பார்த்ததுதான் முழுமை. ஒவ்வொரு கன்னிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம போட்டது வந்து உணர்ந்த தன்மை. ஏனென்றால் இதையும் அந்த பொருள் ஆட்கொண்டு உணர்த்தியது, அவ்வளவுதான். அதனால் ஆட்கொள்ளப்பட்டவன், அதனாலதான் உணர்ந்தவன் 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 நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நாணயம், இந்த நான் எந்த நானும் இல்லை, உலகத்து நானே கிடையாது, தான் ஆன்ம பொருள் தான். அதனாலதான் இது மாதிரி தான் அப்படி உணர்ந்திருக்கார். இந்த பாட்டு அற்புதமான பாட்டுங்க. மூக்கிலன் முன் காட்டு முகுரமாகாதேனை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா. முகுரம்னா கண்ணாடி, முன்காட்டு முகுரம், முன்னால் காட்டப்படும் கண்ணாடி. இது ஒரு பொருளுக்கு முன்னால், ஒரு உருவத்திற்கு முன்னால், ஒரு முகத்திற்கு முன்னால் காட்டப்படுகின்ற கண்ணாடி. ஓகே. மூக்கு இளன், மனித மனித முகத்திலேயே லட்சணத்தை எடுத்து கொடுப்பது நாசி. நாசி என்கின்ற மூக்கு, மூக்கினுடைய தோற்றம் எடுத்து எடுப்பில் என்ன சொல்லுது? முகத்துக்கு லட்சணம் சேர்ப்பதே, மீதி அவயவங்கள் கண்கள் காதுகள் முகத்தினுடைய நெற்றி எல்லாமுமே பல விதங்களில் இருந்தாலும் எடுப்பாக அந்த முகத்திற்கே ஒரு ஃபேஸுக்கே ஃபேஸ் லிஃப்ட் கொடுப்பது வந்து நோஸ். அப்படின்னா என்ன? 99% வந்து மூக்கு வந்து அந்த முகத்தினுடைய அழகை வந்து சிறப்பேற்றுகிறது, மெருகூற்றுகின்றது. இது வந்து உடம்பினுடைய சாமுதிரிகா லட்சணத்துல முக்கியமா முகத்துக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு தத்துவம் லட்சணம். சாமுதிரிகா லட்சணத்துல மூக்கு. இவர் எங்க போறாரு? ஆன்ம பொருள் கிட்ட போறாரு. பிறப்பாவே இருக்கிறது, பிறப்புன்றதனுடைய ஆணி வேறாக, பிறவியாக, உணர்ச்சிகளாக, எண்ண ஓட்டங்களாக, உடம்பாக, இந்த மூக்கை கொண்ட உடம்பாக, இந்த கண்களை கொண்ட உடம்பாக, பல்வேறு அவயவங்களை கொண்ட உடம்பாக, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் உள்ள இருக்கிற அவயவங்கள் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கலைகள் எல்லாவற்றையும் கொண்ட அனைத்துக்கும் பிரபஞ்சத்திற்கே ஆணி வேறது அகந்தை. அகந்தைதான் மனிதன், அகந்தைதான் உணர்ச்சி, அவனுடைய உணர்ச்சிகள் தான் உலகத்தை அவனுடைய உணர்ச்சிகளாகவே விரிக்கின்றான். மனிதனுடைய கற்பனை தான் உலகமே தவிர உலகத்துல இவன் கற்பனை காணல. இதெல்லாம் நம்ம வெளியில வெளியில போய் படிச்சதுனால வெளியில தான் எல்லா சுட்டறிவு கல்வியில எல்லாம் முடிஞ்சு போயிட்டா மாதிரி நம்ம அங்க தேங்கி நிக்கிறதுனால வந்த முதல் கோணல் மற்றும் கோணல். வெளியில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆகாசம் இல்லை, காற்று இல்லை, நெருப்பு இல்லை, நீர் இல்லை, மண் இல்லை. என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? ஆமாங்க, நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்க உங்க புத்தியில அகந்த இறங்கி அது ப்ராசஸ் பண்ற விதத்தை நல்லா உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடாடாடாடா, படம் ஷூட் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து வெளில விரிக்கிறான்டா அகந்த. அகந்த கடையை விரிக்கிறான்டா, அதுல என்னையே வந்து அதுக்கு வந்து கடையாவே ஆக்கிட்டான்டா. நம்ம ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்றோம், ஃபர்ஸ்ட் கடை எடுக்கணும்ல, கடைக்கு ஒரு இடத்த தேடணும்ல. அந்த மாதிரி எங்க அவன் உட்கார்ந்துருக்கிற புத்தியிலேருந்து ஆரம்பிச்சு மனம் எண்ணங்களை அஞ்சு புலன்கள் பொறிகள் அவைகளுடைய பார்வைகள் சத்தங்களை கேட்டல்
அஞ்சு விதமான உணர்ச்சிகள், அப்புறம் கர்மேந்திரியங்கள், இவைகள் மூலமாக இதுதான் சரக்கு அவனுக்கு. நானினுடைய சரக்கு என்ன? இதுதான் சரக்கு. இந்த நானினுடைய இப்பேற்பட்ட சரக்கை விரிச்சு கடை போட்டா மாதிரி ஒண்ணு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கிற கடை விழிப்பு நிலையில நடந்துகிட்டு பேசிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு தோத்துக்கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஏகப்பட்ட கிட்டு போடுங்க. கிட் பேக் தான், ஒரே ஃபுல்லா கிட் பேக். விழிப்பு நிலை பூரா கிட் பேக். யாரோட? ஒரு போக்கத்தை நான் பாவத்தினோட. அதையே கண்டுபிடிக்காத ஒரு பிரபஞ்சம், அதுவாகவே வாழ்ந்த ஒரு தமிழ்நாடு. அங்கேயே அதை இழுத்து மண்ணை போட்டு மூடின ஆன்மீகம் என்னத்த சொல்ல, எதை சொல்ல, கரெக்டுங்களா? அப்பேற்பட்ட பிறவியாகவே இருக்கின்றதுக்கு லட்சணமா இருப்பது, அதுக்கு அதுக்கு லட்சணம் வைப்பதே அவலட்சணம். ஆக்சுவலா அவலம், அந்த அவலத்திற்கு மூல காரணம் அகந்தை. ஒரு முகத்துக்கு சிறப்பு ஏற்றுவது மூக்கு. ஒரு பிறவிக்கே அவலத்தை ஆரம்பித்து வாழ வைத்து ஜென்ம ஜென்மங்களுக்கு தொடரச் செய்வது நான் பாவம். அதை வந்து மூக்கோட ஒப்பிடுறார். முகத்துல ஒரு மூக்கு அறுபட்டவன், மூக்கில் ஏதோ சேதம் உண்டானவன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல மூக்குல என்னவோ ஆயிடுச்சு. இடுப்பாக முகத்தின் லட்சணத்தை கூட்டி கொடுத்து மெருகேற்றி சிறப்புற காட்டச் செய்ய வேண்டிய மூக்கு ஏதோ சேதமாகிவிட்டது, இல்லாட்டி பிறவியிலேயே மூக்கனுடைய பாவம் அப்படி இல்லை, மூக்கனுடைய லட்சம் அப்படி அமையலை. அப்படி அப்படி எதுக்கு அதை மூக்கை கொண்டு வந்து சொல்றார்? மூக்கிலன் முன்காட்டு. மூக்கே இல்லாத தன்மை போல அந்த முகம் இருக்கு. ஸோ சிறப்பே தெரியல. முகத்துக்கு இருக்க வேண்டியது முக்கியமானது அது, அதுல சிறப்பே தெரியல. அத போல பிறவினால அகந்த அகந்த பிறவின்னு மாத்திரம் இல்ல, சம்ப்ளீட் பிரபஞ்சம் அகந்த மனிதன் சைட்ல இருந்து. அதுக்குதான் அவன் வந்திருக்கான். மனிதனுக்குத்தான் இந்த பிரபஞ்சம், மனிதனுக்கு உணர்த்துறதுக்கு தான். எந்த பசுவுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல, ஆன்ம ஞானம் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல. மனிதன் வரணும், மனிதன் தான் எதன் மூலமாக இங்கு விழிப்பு நிலை தோறும் சேஷ்டிக்கின்றான், அதற்கு ஆணி வேராக இருப்பது எது, அஸ்திவாரமாக இருப்பது எது, உண்மையில் நான் யார்னு அவன் தனக்குள்ள தேடும் பொழுது எல்லா லேயரையும் கடந்து நேரடியா பிடிக்கப்பட வேண்டியது அகந்தை. நான் பாவம் இரட்டை உணர்ச்சிகள்ல போய் முடியும். இரட்டை உணர்ச்சி யாருக்கு பிடிச்சிருக்கு, யாருக்கு பிடிக்கல, யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா நட்டா நடுவில் பூதம் மாதிரி நிற்கும், உருவம் இல்ல, உருவம் இல்லாத மாதிரி. இதை தான் நான் சொன்னேன். நீங்க புத்தி பக்கத்திலேயே நின்றுந்தீங்கன்னா, ஏன்னா அங்கதான் நீங்க சுவிக்கணும், சுவைக்கணும். இத பொய்யையும் காணணும், பொய்ய காண்றதுக்கு மெய் வந்து அங்கதான் அருளணும். எங்க புத்தியில தான் ஆன்ம பொருள் வந்து தூளங்கி ஆட்கொண்டு அருளும், புத்தி மூலமா தான். ஏன்னா அதுதான் வந்து சாஃப்டஸ்ட் சாஃப்ட்வேர், இட் இஸ் த சாஃப்டஸ்ட் சாஃப்ட்வேர் ஆஃப் ஆல் சாஃப்ட்வேர்ஸ். என்ன சொல்றாங்க, எல்லாம் இந்த உலகத்துல நம்ம கையில மொபைல்ல இருந்து எல்லாம் எல்லாம் மீடியா எல்லாம் விதவிதமான புரோகிராம்ல கண்டுபிடிக்கப்பட்டவைகள். இன்னைக்கு நீங்க ஒரு சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி கொண்டு வரணும்னா அது முதற்கொண்டு வந்து எல்லாம் மீடியா, போனு மீடியா, வாட்ஸ்அப்பு, எஸ்எம்எஸ், ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒவ்வொருத்தரும் வந்து வாழ வைக்கிறதே இந்த சாப்ட்வேர் தானே. ஏன்பா இந்த சாப்ட்வேருக்கு கொடுத்த ஒரு மரியாதையில கோடி மடங்கு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு மடங்கு கூட ஆரம்பிக்கப்படவில்லையேப்பா இங்க பூமியில. என்ன கதைப்பா, இதுக்கு பதிலா ஆன்மீகம் கடவுள் இல்லைன்னெல்லாம் சண்டை போட்டுருக்கீங்க. என்னப்பா கொடுமை இது, எங்க போய் முட்டிக்கிறதுப்பா இந்த தமிழ்நாட்டுல, யார்கிட்ட போய் சொல்றதுப்பா? அடியார்களும் மகரிஷிகளும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்தர்களும், ஐயோ ஐயோ ஐயோ, அந்த புத்தி குகையில அப்படியே சுவச்சு கழிச்சு அடைச்சி போனே, என்ன வேடா பண்ணிக்கீங்கடா. எனக்கு தெரிஞ்ச பாஷையில ஏதோ எக்காலம் எக்காலம்னு பத்திரிகை யாரும்
கூதம்பாய் கூதம்பாய்னு குதம்பிச்சு தரும், ஞான பெண்ணே ஊத்தரும், பராபர கண்ணி பராபர கண்ணின்னு தாய்மானவரும், உந்தீபர உந்தீபரன் இதே பகவான் வந்து உபதேசம் உந்தியார்லையும், அருணாச்சலா அருணாச்சலான்னு இதுலையும், எல்லாம் எந்த ஸ்பாட்ல அவங்க கழிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மாணி வேறாக ஒரு மனிதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கு பொய் உயிரை கற்பித்து கொண்டிருக்கும் அந்த அகந்தைய எங்க கண்டுபிடிக்கிறாங்க? புத்தி உதிக்கிற இடத்துல, உணர்ச்சி உதிக்கிற இடத்துல இருக்காங்க. அதே இடத்துல, இதே தமிழ்நாடுல அது புத்தி கெட்டத்தனத்தினுடைய உச்சமாக கடவுள்ன்றத ஒரு விக்கிரகமாகவும் சடங்குகளாகவும் மாற்றி, அவர் இல்லவே இல்லப்பா, அவர் இல்லவே இல்லப்பா, இல்லவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பகவான் வந்து எப்படி சொல்லுது, அகந்தை நான் பாவம்தான் அனைத்துக்கும் காரணம், தோற்றங்கள் அனைத்திற்கும் காரணம், முக்கியமாக மனிதனிடத்தில் அது அறுபட்டு போனவன், அது இல்லாமல் போனவன் நான். தன்னை சொல்லிக்கிறார் எடுத்த உன்னை. அதற்கு நீ என்ன செய்ததால், நீ செய்ததால் தான் அது இல்லாமலே போனது, நானாக ஒன்றும் செய்யவில்லை. என் மூக்கை நான் அறுத்து கொள்ளவில்லை, சிதைத்து கொள்ளவில்லை, எந்த விதமான விபத்துகளிலும் சிக்கிக்கொண்டு என் மூக்கு இல்லாமல் போகவில்லை. மூக்குன்றது அவர் சொல்றது என்ன, நான் பாவம், அகந்தை பாவம். முகத்துக்கு லட்சணம் மூக்கு, வாழ்வாகவே மனிதனிடத்தில் இருப்பது அகந்தை நான் பாவம், அது இல்லாமலே போய்விட்டது. அத நீ ஆட்கொண்டேன்றதை எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. மூக்கு அறுபட்டவன் கிட்ட கண்ணாடியை மாத்திரம் காமிக்க கூடாது, அவன் ரொம்ப வெட்கி கூனி குறுகி போயிடுவான். மூக்கு சிதைப்பட்டவன், மூக்குல டேமேஜ் ஏதோ ஆகி எது லட்சணத்தை கொடுக்கறதோ அது இல்லாம போயிடுச்சுன்னா அவன்கிட்ட காமிக்கவே கூடாது. அப்ப எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கணும் வந்து இன்னொருவர் அவனிடத்துல, அவன் அதை மத்தமே சொல்லக்கூடாது. ஒரு 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 இவர் வந்து தாத்தா தன் பேரன், தன் பேரன் அழிச்சுட்டு தன்னுடைய பழைய நண்பர் அவரோட கூட பணிபுரிந்தவர், அந்த தாத்தாக்கு ஒரு 75 வயசு இருக்கும், குட்டி பேரன், ஒரு 4 வயசு இருக்கும். பசங்க கேட்கணுமா, விஷமம் இல்லையா? தாத்தாக்கு அவங்க அவர் வீட்டுக்கு அன்னைக்கு அழிச்சு பேரனே அழிச்சு போகலாம், ஏன்னா அவர் ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டார். ஆனால் காத்தாலேயே அவர் வந்து ஜாகிரதை ஆயிட்டார். ஏன்னா வந்து இவருடைய நண்பர் சமகாலத்தவர், அவருக்கு ஒரு 77 வயசு இருக்கும், அவரும் வந்து அவர் பையன் வீட்டில் இருக்கார். ஸோ அவங்க பையன் வீட்டுக்கு போனோம், அந்த பையன் வந்து ஒரு ப்ரொஃபஸர், அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் மூக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இதே தான் மூக்கிலன் மாதிரி மூக்கு எலும்பு உடஞ்சி போய் எப்படியோ அது ஃபியூச்சர்லாம் போட்டு ஒரு மாதிரி மூக்கு மாதிரி வச்சுருக்காங்க, மூக்கே இல்லை. இந்த பையன் ஏதானு விஷமம் பண்ணிட போகிறானேன்னு சொல்லிட்டு தாத்தா வாஸ் வெரி பர்டிகுலர் தட் மேன் ஷுடன் பி இன்சல்டட் அட் எனி காஸ்ட். அண்ட் His grandson is very sure about him that he is so naughty that he will expose him. அவர் காட்டி கொடுத்துருவார், அசிங்கப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ரொம்ப காத்தாலேயே அவனுக்கு என்ன நார்மலாக கொடுத்து அப்படி கொடுத்துருது. ஒரு மாமா வாத்துக்கு போகலாம், ஒரு தாத்தா வாத்துக்கு போகலாம், என் ஃப்ரெண்டு, நீ அங்கே போனால் என்ன என்ன பண்ணணும், நீ மட்டுக்கு விளையாடின்னு இருக்கணும், யாரை பற்றியும் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? சரி தாத்தா, அதனால என்ன தாத்தா அப்படின்னு, யாரை பற்றி சொல்லக்கூடாது தாத்தா, அடுத்த கேள்வி, யாரை பத்தி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஆரம்பிச்சவர்கிட்ட யாரை பத்தி சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்றேன், கரெக்டா சொல்லிடுறேன், கரெக்டா இருப்பேன் தாத்தா அப்படின்னு. இல்லடா அவரோட என்னுடைய ஃப்ரெண்டுடா, என்ன மாதிரி இருப்பாரு, அவர் வயசானவர், அவரோட புள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ப்ரொஃபஸர், அவர் அவங்க வீட்டுக்கு தான் போறோம், அவருக்கும் பேரன்லாம் இருக்காங்க அவங்க வயசுல, அதனால நீ வந்து அவர் அந்த மாமாவை மாத்திரம் பார்த்துட்டு எதுவும் சொல்லிவிடக்கூடாது, அவ்வளோதான் குழந்தைக்கு, அவ்வளோதானே தாத்தா, நான் ஏன் சொல்றேன்
ரொம்ப புரிஞ்சுட்டு அப்படியே மேதாவி மாதிரி, ஐயோ நம்ம பேரன் நம்மள மாதிரியா இருக்கான்டா, ரொம்ப ஷார்ப்பா புரிஞ்சுட்டான்னு ரொம்ப சந்தோஷம். கிளம்பி மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிப்பிட்டு அப்படியே போறாரு. 4 மணிக்கு போறாரு. 4 மணிக்கு போன உடனே கதவை திறந்த உடனே அந்த வீட்டு பேரன் வந்து கதவை திறந்தான். பின்னாடி தாத்தா இருந்தா, வாங்க 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 வாங்க. ரெண்டு பேரும் அப்படியே உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்சு சோஃபாலெல்லாம் உட்கார வச்சு இருக்கும்போது அவரு, அவரோட புள்ள இந்த மூக்கு ஆக்சிடென்ட் ஆனவர், அவர் வந்து லுங்கியை எடுத்து கட்டிக்கிட்டு அப்படி வர்றார். மத்தியானம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தார் போலிருக்கு. சரி வந்திருக்காங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தாத்தாவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பையனும் அப்படியே உட்காந்து குரு 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 முக்கியமாக அவனுக்கு தான் இவர் கியூரியாசிட்டியை கிளப்பி விட்டார. தாத்தாக்கு தாத்தாவை சொல்லிட்டாரு. ஸோ தாத்தாவை பார்க்கல அப்படி என்ன இந்த அங்கிள் கிட்ட தாத்தா இப்படி சொல்லியிருக்காரு, இல்லை அவர் குறு குறு இருக்கு. ஸோ வந்ததுலேருந்து கிளம்பினதுலேருந்தே அவருக்கு இதுதான், அந்த அங்கிள் மேலே தான் அவனுக்கு கூறி. இந்த பசங்களோடலாம் பார்த்துட்டு இருக்கான், உட்காந்துட்டு இருக்கான். வந்த சில 2 மினிட்ஸ் இல்லையா, அதனால சைலண்டாக தான் இருக்கான், ஒன்றும் சேட்டை கிட்ட எதுவும் கிடையாது. அப்புறம் என்னாச்சு, அந்த மாமா த சோ கால்டு மூக்குல சேதமடைஞ்ச அவர், அந்த நபர் வந்து அன்னைக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கலாமேனு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் மூக்கு மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இப்போ கைட்டி வச்சுருக்காரு. கைட்டி வச்சுட்டு போட்டுன்னு வந்துடக்கூடாதா அப்படியே வந்துட்டார். அவ்வளோதான், இந்த பையன் அவனுடைய ஆச்சரியத்தனுடைய எல்லைக்கே போயிட்டான். அப்படியே கத்தினான், தாத்தா இன்னும் தாத்தா மூக்கை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு, மூக்கே இல்லையே தாத்தா. அதுதானே இன்சல்ட்டு. அவன் அவன் என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்றான், மூக்கு ஏதோ அப்படி டில்ட் ஆயிருக்கும், அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், ஏதா இருக்கும், அதை பத்தி தான் பேசக்கூடாதுன்னு சொல்றது. அதை மூக்கே இருக்காதுன்னு சொல்லி தாத்தா, மூக்கே இல்லையே தாத்தா, அந்த மாதிரி கதை. இங்க வந்து எடுத்த எடுப்புல பகவான் ஆட்கொள்ளப்பட்டார். ஆட்கொள்ளப்பட்ட விதத்தெல்லாம் அவர் சொல்றார். அதாவது முன்காட்டும் இந்த பையனை போல முன்காட்டி நையாண்டி கேலி கிண்டல் எப்படி வந்து, என்ன நம்மளுக்கு அகந்த இங்க இறந்ததுன்னா அதனோட லட்சணங்கள்லாம் இங்க எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் நம்ம உறவுகள் இம்மீடியட் உறவுகள்லேருந்து ஆரம்பிச்சு ஃபார்தஸ்ட் நட்பர்கள் நண்பர்கள் வரைக்கும் என்ன, ஐயா அவனா அவன் ஒரு இழிச்சவாய. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம், பரதிருஷ்டிலேயே இருப்போம். அந்த திருஷ்டி அந்த பார்வையிலேயே புதஞ்சு கிடப்போமா, இங்கே உலகத்து காரியத்தெல்லாம் வேற சரியா பண்ண மாட்டோம். அதனால அதனால எல்லாத்துக்குமே நம்ம வந்து லாஸ்ட் இன் த லிஸ்ட். அவரை மாத்திரம் கூப்பிடாதீங்க, வேற யாரை வேணா கூப்பிடுங்க. அதனால உபயோகமா இருக்கும், உடம்பு ஒத்தாசையும் உபயோகமா இருக்கும், பணத்திலையும் ஒத்தாசை பண்ணுவார், எல்லாத்திலையும் ஒத்தாசை பண்ணுவார். இந்த ஞானம் தேடி புறப்பட்டவன் என்ன பண்ணுவான், அவன் ட்ரூவா தானே இருந்தாவனும், அவன் ட்ரூவா இருக்கணும்னா அவன் தனக்குள்ள இருக்கிற பொய்ப்பொருள்கள் எல்லாம் பார்க்கணும்னா அவன் அவ்வளோ நேர்மையா இருக்கணும்ல, எண்ணத்துக்கு எண்ணம் சரியா நேர்மையா இருந்து பார்க்கணும்ல. எண்ணுபவனா இல்லாம பார்க்கணும்னா என்ன அர்த்தம், எண்ணம் ரெண்டு வகைப்படுது, தீய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள். ஸோ ரெண்டு எண்ணமும் இருக்கக்கூடாது இல்லை அவனுக்கு, உணர்ச்சிகள் கெட்ட உணர்ச்சிகள் நல்ல உணர்ச்சிகள் ரெண்டுத்துலையும் அவன் சேரக்கூடாது இல்லை. நாம் அவன் நடுவில் நிற்கணும்ல, எக்ஸாக்டா எல்லாத்துலையும் நடுவில் நிற்கணும்ல. ஸோ நடுவில் நின்று 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 என்ன ஆகாம சுத்தமாக எண்ணங்கள் அற்று தீயனும் இருக்காது நல்லதும் இருக்காது எதுவுமே இருக்காது. இங்கே வந்து இந்த உலகம் என்ன, ஒவ்வொரு பார்வைக்கும் ஜட்ஜ்மெண்ட். ஒரு சின்ன பையனுக்கு சின்ன ஒரு 4 வயசுலேருந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க, முன்னாடி ப்ரிகாஷன் பண்ணுறாங்க. ப்ரிகாஷன் பண்ணி இது மாதிரி நீ அந்த அப்படி கேட்கணும், கடைக்கு போனால் கூட இப்படி வாங்கணும், இப்படி பண்ணணும். அவனுக்குன்னு இருக்கிற எந்த ஒரு அந்த ஆன்ம பொருளை வந்து கொல்றதே வந்து யாரு, குடும்பம் சமுதாயம். ஏன்னா ஆல்ரெடி மோட்டிவேட்டட், நம்ம எல்லாரும் மோட்டிவேட்டட், நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்த வரவான அடுத்த பிறந்திருக்கிற ஒரு குழந்தைகிட்ட ஆரம்பிப்போம். அத்தனை பேரும் அத்தனை கருத்துக்களையும் போட்டு திணிப்பாங்க, கெடுத்துருவோம். உண்மை அல்ல அது, எப்படி இருக்கும், ஆழ்ந்த உறக்கம் போலவே விழிப்பு நிலையில சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சேட்டை வந்து ஒரு 2.5 வயசு வரைக்கும் அலோவ் பண்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், பிளே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் கெடுக்கிறதுக்கு. போதனை ஆரம்பிச்சிருது, வீட்டுக்கு வந்தா போதனை, ஸ்கூல்ல வேற போதனை, சமுதாயத்துல வேற போதனை,
அதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் த்ரூ அவுட் லைஃப் ஆன்மீக போதனை, நன்னெறிகள், தீநெறிகள்ல இருந்து நன்னெறிகளுக்கு மாத்திரத்துக்கு கோடானு கோடி புத்தகங்கள், வாழ்வு இயல் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா எவ்வளவோ பிலாசபி பிலாசபி சொஃபினாலே சொபிஸ்டிகேஷன், ரொம்ப 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 சொபிஸ்டி, ஹையஸ்ட் சொபிஸ்டிகேஷன். வாட் இஸ் தட் சொபிஸ்டிகேஷன் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு உச்சம். அடங்க நீ ஒண்ணுமே காமிக்க வேண்டாம், உனக்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஹையஸ்ட் சென்சிட்டிவிட்டி இஸ் ஸ்டில்னஸ், ஹையஸ்ட் சென்சிட்டிவிட்டி இஸ் கம்ப்ளீட் சைலன்ஸ் இன்வர்ட்லி. தட்ஸ் ஹேப்பனிங், தட்ஸ் பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஹியர் ஆன் திஸ் எர்த் டியூரிங் தட் டீப் ஸ்லீப் ஸ்டேட், எசென்சியல் ஸ்டேட். இங்க நம்ம என்ன பண்றோம், சிதிலமாயிட்டு இருக்கோம். கரப்ஷன் எங்கிருந்து நடக்குது, நான்பாவம் புத்தியில இருக்கு மனத்தில் இருக்குன்னு தெரியாம அதுக்கெல்லாம் போதிக்கப்படுகின்றது, பொய்கள் போதிக்கப்படுகின்றன. எண்ணங்கள் எல்லாம் பொய்கள், உணர்ச்சிகள் அவைகளுக்கு அடித்தளமாக இருக்கும், அனைத்து உணர்ச்சிகளும் பொய்கள், அவைகளில் நல்ல ஆப்போசிட் கெட்ட, சுக ஆப்போசிட் துக்க, லாப ஆப்போசிட் நஷ்ட, ஆதாய ஆப்போசிட் விரய, மேன்மை ஆப்போசிட் கீழ்மை, மகிழ்ச்சி இகழ்ச்சி, புகழ்ச்சி இகழ்ச்சி, இன்பம் துன்பம் எல்லாம் நான் வந்து எங் சைட்ல சேர்க்கலாமான்னு பாக்குது. அதுவும் பையன் பையன் என்ன ஆடுது, சைடு சேராத ஒரு நானே உருவாக முடியல. இப்போ இந்த ஆன்ம ஞானம் தேடுறவன் என்ன பண்றான், உள்ள திரும்புறான், உள்ள திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறான். மூக்குக்கு லட்சணமா இருக்கிற, அதாவது முகத்துக்கு லட்சணமா இருக்கிற மூக்கு எப்படி சிதிலமானதோ அத போல அகந்த பாவத்தை எனக்கே தெரியாதபடி முன்காட்டு முகுரமாகாது என்னமான ஒரு இது பரம்பரை. அதாவது என்னை காட்டி காட்டி, என்னடா இப்படி அகந்தியா இருக்க, ஐயோ நீ உருப்பிட மாட்டேன் அப்படின்லாம் ஆன்ம பொருள் வந்து இவருக்கு உபதேசிக்கல, உலகத்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்கல. 15 வயசுக்கு என்ன பண்ணிச்சு, நேர இழுத்து ஒரு ரூமை மூடிக்கோ, கண்ணை மூடிக்கோ, பேச்சு மூச்சு உள்ள பாரு, பார்த்தாரு முடிஞ்சு போச்சு. செய்ய வச்சது எது, அது செஞ்சவர் என்ன ஆனார், அதுவாகவே ஆகிவிட்டார். அதுதான் முன்காட்டு முகுரம் ஆகாது என்னை, எனக்கு நீ வந்து போதனை எல்லாம் பண்ணலப்பா. பரம்பொருளே, ஆண்டவா, இறைவா, சுட்டி காட்டுவதற்கு எந்த விதமான கண்ணாடியாகவும் என் மனத்தை உற்பத்தி செய்து, உணர்ச்சிகளுக்கெல்லாம் என்னை ஆட்பட வைத்து, என்னுடைய நான்பாவத்தை ஆட்பட வைத்து, அதுதான் முகத்துக்கு கண்ணாடி காட்டுதல், மூக்கில் நின்ற கண்ணாடியை காட்டுதல் என்ன. How do we know ourselves? We know ourselves only through relationships. ஒரு பொருளை எடுக்கும்போது அந்த பொருளை எடுக்கிற விதத்துல, அந்த எடுக்கிற விதம்ன்றது வந்து அந்த பொருள் வந்து உன்கிட்ட இருந்து வெளிப்படுத்துது. ஒரு கண்ணாடியை நீ இப்படி எடுக்கக்கூடாதுன்றத கூட வந்து கண்ணாடி என்ன பண்ணுது, அதை எடுக்க போறவங்கிட்ட அவனுக்கு சொல்லி கொடுக்குது. இப்படியா எடுப்ப கண்ணாடிய, கை நழுவி பொத்தையில விழுந்து சுக்கு நூறு ஆயிடுச்சு, 100 முகம் தெரியுது இதுல. பொருள்களும் உறவுகளும் உலகமும் நம்ம நினைத்து கொண்டிருக்கிற வார்த்தைகள் மூலமாகவே அவைகள் வந்து இது கிடையாது, இந்த விதமாக நீ என்னை ஹேண்டில் பண்ணக்கூடாது, இந்த விதமாக நீ என்னை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்றது போல, முகுரம் கண்ணாடி போல இவைகள் வந்து அனைத்தும் நமது வாழ்க்கையை விழிப்பு நிலை காத்தால் எழுந்துன்றிலிருந்து கடைசி எண்ணம் மறையிற வரைக்கும் எல்லாமுமே உறவாடுதல்கள். பொருட்கள், பணம், புகழ், பெருமை, நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, சகல நட்பு பகை எல்லாம் போட்டுங்க உறவுகளோட, எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன.
இந்த மாதிரி எல்லாம் என்ன நீ ஆட்படுத்தவே இல்லை. உணர்ச்சிகளுக்கு நான் பாவம், அவை நான் பாவம் உணர்ச்சிகளாகவே முழுகி இங்கு வெளிப்பட்டு விவகரித்து அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்ட பொருட்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் அவைகள் கண்ணாடிகளாக நின்று என் முகத்தை காட்டும்படியாக நீ என்னை செய்யவில்லை, நேரடியாக ஆட்கொண்டு விட்டாய். அதை தான் அடுத்த வார்த்தையில சொல்றார். கண்ணாடியாகாமல் என்னுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் பொருட்கள் மூலமாக நான் உறவாடும் பொழுது, உறவுகள் மூலமாக, உலகத்தின் மூலமாக பல மதிப்பீடுகளை கொண்ட உணர்ச்சிகளை வைத்துக் கொண்டிருக்கும் இவன் உறவாடும் பொழுது அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்ட பொருட்களும் உறவுகளும் உலகமும் என்ன சொல்லுது? ஏய், உள்ளே போய்ப்பார், உன்னை கடந்து உள்ளே சென்று பார், ஆழ்ந்த உறக்கம் என்று ஒன்று இருக்கின்றது, அங்கு பரம்பொருளாக நான் வீற்றிருக்கின்றேன். இங்க வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கண்ணாடியில? உனக்கு இருக்கிற பண பணப்பேய், பணத்தை தேடி அலையும் பேயாக நீங்க விவகரிப்பதை அது காட்டிக்கொண்டே இருக்கின்றது. பணத்தினுடைய வரவும் செலவும் நஷ்டமும் லாபமும் ஏமாற்றுதலும் ஏமாறுதலும் சகலமும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸும் வந்து கம்ப்ளீட்டா கண்ணாடி போல காட்டிக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் என்னை ஆட்படுத்தவில்லையே, எப்பேற்பட்ட பாக்கியம் செய்தவன், இதற்கெல்லாம் ஒரு கண்ணாடி போல உலகமாக என் முன்னே எழுந்து நன்னெறிகள் தீநெறிகள் எல்லாம் அடிச்சு தூக்குது பகவான், தூக்குது. யாரு நல்லவன், யாரு புண்ணியம் பண்ணவன்? புண்ணியம் பாவம் இல்லையப்பா, ஆன்மீகமே இல்லையப்பா. ஆழ்ந்த உறக்கத்துல ஞானின்னு ஆளு கிடையாதேப்பா. பிரபஞ்சமே ஞான நிலையை நிரூபிக்கும் இடமாக பிரத்யேகமாக வைத்து கொண்டிருப்பது முக்கியமாக மனிதனுக்கு தான் இதை போதிக்க முடியும். மனிதனுடைய தூக்கத்தை வந்து செழுமையாக அவனை அதற்குள் ஆட்படுத்தி, தூக்கத்தில் ஆட்படுத்தி சுகத்தை கொடுத்து அவனுடைய தனி தனியான இன்ப துன்பங்களை எல்லாம் அறவே இல்லாமல் செய்து தினம் எல்லாரையுமே நம்ம எல்லாரையுமே முகுரமாகாது நம்மை தூக்கி அணைந்து அருள் செய்து கொண்டு இருக்கின்றது அந்த பொருள். எப்போ? ஆழ்ந்த வர்க்கத்தில். நீங்கள் விழிப்பு நிலையில ஒரு கடையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அங்க இருக்கிற வேலைக்கார பையனை ஏசறீங்க, அவனுடைய தன்மானம்ன்றது கூட பார்க்காம அவனை குத்தி கொடைஞ்சு கிழிச்சு அனலைஸ் பண்ணி எல்லாம் என்ன உங்களுடைய சுயநலத்துக்கு ஏற்றாற் போல, உங்களுடைய நான்பாவத்துக்கு உணர்ச்சியினுக்கு ஏற்றாற் போல அவன் நடந்து கொள்ளவில்லை. அவனுடைய ஒரு தருணம் பணத்தாலோ காலத்தாலோ சக்தி விரயத்தினாலோ அவன் தான் இதை பண்ணியிருக்கான், அதனால உங்களுக்கு நடந்துருச்சான். கிழிச்சு 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 தொங்க விடுறோமா இல்லையா? அந்த பணத்துக்கும் அந்த அவனுடைய அவனுக்கு கொடுத்துருக்கிற வேலையே அது. அந்த வேலையில ஏதோ தப்பு பண்ணிட்டான். விழிப்பு நில பூரா இதை தவிர நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதே தான் உறவுகள்கிட்டையும் பண்றோம். நீ விசாரிக்கவே மாட்டேன்றப்பா, லீவ் எடுத்துன்ட்ட, பிறந்ததுல லீவ் எடுத்துன்ட்ட. உணர்ச்சியை நீ விசாரிக்க மாட்டியா? அதை என்னமா மாதிரிதான் விசாரிக்க மாட்டியா? உனக்கு அலுப்பு சலிப்பு வெறுப்பு மகிழ்ச்சி உனக்கு வந்தாதான் அங்க இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா நீ மகிழும் போது எவனாவது எதிர்க்க சிரிச்சிட்டான், அவ்வளவுதான், உனக்கு கோபம். இப்படி வந்து சகலமும் விழிப்பு நிலை வாழ்க்கை என்பது என்ன? பல கண்ணாடிகள், பலப்பட்ட கண்ணாடிகள் எல்லாம் எங்க இருக்கு? நான் மூலமாக நம் மனத்திலேயே நமக்கே பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த கண்ணாடி தான் பார்க்கணும். வெளியில அப்புறம் டீலிங், வெளியில அப்புறம் பேச்சு, வெளியில அப்புறம் ஜட்ஜ்மெண்ட். கண்ணை வச்சுக்கிட்டு, காதை வச்சுக்கிட்டு, மூச்சை வச்சுக்கிட்டு, பேச்சை வச்சுக்கிட்டு, ஆளா இருந்துகிட்டு, நான் பாவமா இருந்துகிட்டு, அதெல்லாம் அப்புறம்.
எல்லாம் உள்ள பண்ண வேண்டியது. உள்ள பண்ணினவர் அவரை பண்ணுவதற்கு விடாத அளவுக்கு அந்த பொருள் வந்து அப்படியே அணைக்குது. எங்க ஒருவருக்கு இவ்வளவு தெரியாமையாங்க, நம்ம முட்டாள் மாதிரி என்னமோ அந்த குழந்தைதான் அஞ்ஞானம். குழந்தைன்றது ஒரு 2.5 வயசு வரைக்கும் எடுத்து எடுத்து தூக்கி தூக்கி கொஞ்சுவாங்க, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஞானியா அது? ஞானி கிடையாது, அது அஞ்ஞானி. அஞ்ஞானி அப்படியே குழந்தையா இருக்கு. அதுல என்ன, அஞ்ஞானம்ன்றதும் கிடையாது, ஞானம்ன்றதும் கிடையாது. ஒரு பூனைக்குட்டி மாதிரி கிடக்கு. பூனைக்குட்டி எடுத்து நம்ம கொஞ்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம குழந்தையும் இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். இது குழந்தைன்னு பேரு, அதுக்கு பூனைன்னு பேரு, அவ்வளவுதான். பூனைக்குட்டின்னு பேரு, அவ்வளவுதான் பண்றோம். இங்க வந்து இப்படியெல்லாம் என்னை நன்னெறிகளுக்கும் தீய நெறிகளுக்கும் புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் மேன்மைக்கும் கீழ்மைக்கும் இரண்டு பெரிய வித்தியாசங்களை தோண்டி, நடுவில் ஒரு பள்ளத்தை தோண்டி, இந்த சைடு நல்லது, இந்த சைடு கெட்டது, இந்த சைடு தீயவை, இந்த சைடு நல்லவை, மேன்மை கீழ்மை, புகழ்ச்சி இகழ்ச்சி, மதிப்பு அவமதிப்பு, மரியாதை அவமரியாதை, மானம் அவமானம், ரோஷம் சூடு சோரணா, இந்த சைடு ரோஷம் கிட்டத்தானோ சூடு கிட்டத்தானோ சோரண கிட்டத்தானோ, இந்த சைடு பண பேயா இருக்கிற புத்தி உணர்ச்சி இங்க, பணத்தையே பாராட்டாத ஒரு தன்மையா இருக்கிறது இங்க, புகழுக்கு அலையோ அலையோ லோ 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 லோன்னு 24 hours விழிப்புணர்வு பூரா, வார்த்தையில பேச்சில நீக்கிறதுல நடக்க சகலத்துக்கும் கிரெடிட் வேணும் அப்படின்ற மனம் இங்க. இங்க வந்து அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இப்படி எல்லாம் தீயது நல்லது, தீயது டாஸ்ட் டாஸ்ட், எவ்ரி ஒன் இஸ் டாஸ்ட். இதுதான் வந்து கண்ணாடி போட்டு காண்பிப்பது வெளியில் இல்லை, மனசாட்சி போல ஒண்ணு இருந்துகிட்டு முதல்ல வந்து பாமரத்தனமா ஆன்மீகத்தை நாடும் பொழுது அது காமிச்சுக்கிட்டு இருப்போம். மனசாட்சியே இல்லையா, நான் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், இப்படிலாம் மனசாட்சி எடுத்து எடுத்து பேசுவாங்க. இது எல்லாமே முழு சாட்சி, ஒரே சாட்சி. சாட்சியை தவிர இங்க சாட்சி காண்பதற்கோ செய்வதற்கோ ஒரு நான்பாவத்தை கூட விட்டு வைக்கலன்ற ஞானம். சாட்சி இருந்ததுன்னா கோர்ட் வந்துடும், நிரபராதி இருப்பான், குற்றவாளி இருப்பான். அதை எவனோ ஒருத்தன் எப்படியோ பார்த்துருக்கான், அங்க இருந்திருக்கான், குற்றம் நடந்த இடத்துல இருந்திருக்கான். அவன் வந்து சொல்ல போறான், ஏன் வந்து குற்றவாளி, ஏன் நிரபராதி சொல்ல போறான். இப்ப நிரபராதிய குற்றவாளியா கோர்ட்டுக்கு கேஸ் வந்தாச்சு. குற்றவாளி சாது மாதிரி நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே. இதுதானே நம்மளுடைய ஒரு நம்மளுடைய கண்ணாடி காமிச்சது இதுதானே, எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அவன் என்ன பண்றான், முகத்தை மாத்திக்கிறான், சாந்த சுரவி மாதிரி வச்சுக்கிறான். அவன் தான் வந்து இடிச்சான், அவன் தான் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணான், ஒரு உயிரே போயிடுச்சு. ஆனாலும் அவன் சாதம் வச்சுக்கான், இல்லைங்க இவர் வந்து இடிச்சாருங்க, இல்லாட்டி ஒரு சப்ஸ்டிடியூட்டே போடுறான், நான் அந்த சமயத்தை கார் ஓட்டலைன்றான், அதுக்குன்னு ஒரு ஆளை பலிகடா வாக்குறான். இப்படி என்னென்னவோ நடக்குது இல்ல, இதெல்லாமே கண்ணாடிகள், முகுரம், நம்மை நமக்கு காட்டும் கண்ணாடிகள் தான் இந்த பிரபஞ்ச வாழ்க்கை. அது வெளியில நடக்கல, அது உள்ளே வேற நடக்குது. இதுக்கெல்லாம் கடந்து சொல்லுது பகவான், மூக்கு முகத்துக்கு லட்சணமான மூக்கே இல்லாததை கூட எனக்கு காட்டாமல் எவ்வளவு அழகா இருக்க நீ, தங்கமா ஜொலிக்கிறியே அப்படின்னு அதுக்கு நேர்மாறாக எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கணும் அந்த குழந்தை. அத போல என்ன இந்த உலகத்துல பிரவேசிக்கவே விடல, ஆனா பிரவேசிக்க விடலையே தவிர சொல்லுவதையெல்லாம் பார்த்தலாம், இதெல்லாம் பிரவேசிக்காதவரா அவரு. இதற்குள்ள இவ்வளவு எனக்கு காட்டி இருக்காரு, இது பிரவேசிக்காதவரா? முழு கோவணத்தை கட்டிக்கிட்டு 16 வயசுக்கு அங்க உட்கார்ந்து இருந்ததே தவிர, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நல்ல மனிதன் நினைச்சுக்கிட்டு இருக்கிட்டையும் தன்னை கெட்ட மனிதனா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல, கில்ட்டி காம்ப்ளெக்ஸ்ல, கில்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அந்த மனிதன் மனத்துக்குள்ளெல்லாம் கூட போய் சகல பிரபஞ்ச மனிதர்களுடைய அத்தனையும் உறவுகளையும் கொண்டு வந்து காமிக்குதுன்னா, இது கோவணம் கட்டிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருந்தது. ஞானம்னா என்ன? கால தேசத்துக்கு
எல்லாம் கடந்து அடங்காத தனி உணர்ச்சிக்கே அடங்காத ஒவ்வொரு க்ஷணமும் முழுமையான அப்பொருளாகவே இருத்தல் ஞானம். அது பேர் தான் விடுதலை, அதுதான் மோட்சம், அதுதான் பிறவிய பிடிச்சிருக்கிற மூக்கு, முகத்துக்கு லட்சணமா இருக்கிற மூக்கு போல. அதை வேற இந்த உலகம் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கு, கண்ணாடி போட்டு உறவுகளும் பொருட்களும் பலவிதமான உணர்ச்சியினுடைய மதிப்பீடுகளும் எல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியெல்லாம் எப்பேற்பட்ட உயரிய பொருளாக என்னை ஆக்கி இருக்கின்றாய், ஆனால் எப்பேற்பட்ட கேவலமான மூக்கு அறுபட்டவர்களுக்கு ஓயாம அதை காமிச்சு காமிச்சு இன்சல்ட் பண்ணிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு நையாண்டிப்படுத்திக்கிட்டு உறவுகளாகவும் பொருட்களாகவும் கண்ணாடியில் பிரதிபலிக்கப்பட்டு அவர்களை ஓயாமல் துன்புறுத்தி நான்பாவத்தை அட்டி புடைக்கின்ற இந்த பிரபஞ்சவாச சம்சார வாழ்க்கையான குத்த எப்பவுமே மிக மேன்மையானவன். உறவு கிட்ட நான் நட்பையோ பகையோ உணர்ச்சிகளையோ கோபத்தையோ சாந்தத்தையோ அன்பையோ அன்பின்மையையோ பாராட்டுவதற்கு பாராட்டுபவனே இல்லாமல் என்னை அப்படியே ஆட்கொண்டனையே, குறைகளெல்லாம் நீ நீத்தெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா பரம்பொருள் அப்படித்தான், ஆழ்ந்த உறக்கம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கம் வந்து உங்களை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோசரம் போ எழுந்துக்கோ, போ உணர்ச்சியா எழுந்துக்கோ, நான் பாவத்துல போய் ஒத்தனை போய் கெடு, ஒத்தனை போய் குத்தம் சொல்லு, பணத்துக்கு பின்னாடி அலை, புகழுக்கு பின்னாடி அலை, இமேஜ் 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 பேயா அலை அப்படின்னு எல்லாம் எடுத்தா விடுது. முழுமையா அவங்கிட்டயும் இருக்கு. அவன் எழுந்து பண்ண போறாங்க, விழிப்பு நிலையில் எழுந்து இப்படி எல்லாம் பண்ண போறான், கொடுங்கெல்லாம் அதை மாற போறான், பாவக்காரனா மாற போறான், இன்னும் புண்ணியமா பண்ண போறான். அன்புன்னு சொல்லப்பட்ட வார்த்தையில நினப்புல உணர்ச்சியில மாத்திரம்தான் அன்பு, அதுவே அன்பு இல்லை, அதுவே கொடுமை. அன்பு உணர்ச்சி மயமாக நீ 5 ரூபாய்க்கு பண்ணியா, உனக்கு நான் பண்ணிருக்கத நீ கணக்கு பண்ணி பாரு அப்படின்னு பதில் கேட்கிற அன்பு இல்ல. ஆமாமா நீங்க 50 ரூபாய் கொடுத்துருக்கீங்கம்மா, நீ எவ்வளவு கொடுத்த, நீ 5 ரூபாய் அன்பு கொடுத்த, நான் எவ்வளவு கொடுத்தேன், பேசக்கூடாது அம்மா, இந்த மாதிரி அன்பு இல்ல. அன்புக்கு உணர்ச்சி கிடையாது, உணர்ச்சிகளினுடைய எல்லைகள் கிடையாது, பணத்தினுடைய அளவு கிடையாது, காலத்தினுடைய அளவு கிடையாது. அந்த காலத்துல சின்ன வயசுல பாபுன்னு ஒரு படம் வந்தது, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சது, உச்சகட்டமா அதை வந்து என்ன பாவிக்க வச்சது அந்த படம். அவர் வந்து ஒரு சைக்கிள் கைரிக்ஷா ஓட்டுபவர், ஒரு நாள் ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி, யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவன் வந்து பாலாஜி, மனைவி வந்து சவுகார் ஜானகி, ஒரே ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன், ஸ்ரீதேவி அப்ப குழந்தையா இருந்திருப்பாங்க, இன்னொரு பையன் மாஸ்டர் ஸ்ரீதரன், 4 பேர் கொண்ட குடும்பம். காரு எங்கேயோ வந்து இது ஆயிடும், பஞ்சர் ஆயிடும், அவ்வளவு மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அவங்க அதற்கெல்லாம் அந்த மழைக்கும் இடிக்கும் காற்றுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஆட்பட்டவர்களே இல்லாதது போல அவ்வளோ மென்மையாக பணத்தினுடைய உச்சம் வந்து அவர்களுடைய இதில் பிரதிபலிக்கும். அப்போ வந்து இவர் வந்து அந்த ரிக்ஷாவை கொண்டு போய் நிறுத்தி எல்லாரையும் அதில் ஏற்றிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவார், நான் பார்த்து கொண்டு வரேன் காரன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஃபுல்லாக இந்த மழையில் போய் விடுவார். இதுதான் படம். அந்த வீட்டுக்கு போன உடனே வந்து அந்த அந்த குடும்பத் தலைவர் நான் அந்த பாலாஜின்ற அந்த கேரக்டர்கிட்ட தான் பார்த்தேன், எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை தன் உடம்பு நனையிறதையோ தன்னை பாராட்டுறதையோ ஒரு வாகனத்தையும் இழுத்து அதில் நம்மளை ஏற்றி இழுத்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நொந்து போயிடுவார். அந்த வண்டியில் உட்கார்றதுக்கே அவருக்கு பிடிக்காது, அவன் அந்த குடும்பத்துக்கும் பிடிக்காது, 4 பேருமே அவ்வளோ மென்மையானவர்களாக இருப்பார்கள். அந்த அந்த உதவி அந்த அவர் பண்ணுற அந்த ரிக்ஷாக்காரனாக தன்னை பாவித்து அவர்களை காப்பாற்றுவதை நினைச்ச அந்த உதவியை வந்து அப்படி இதுவாயிட்டு என்ன பண்ணுவார், வீட்டுக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் அவருக்கும் துணியெல்லாம் கொடுத்து தொடச்சிக்கோ தொடச்சிக்கோ தொடச்சிக்கோ, தன்னோட உட்காந்து டைனிங் டேபிள சாப்பிடவனா ஐயோ வரமாட்டேன் வரமாட்டேன்னு அவர் எவ்வளோ சொல்லியும் அவர் இது பண்ணி திடீரென்று அவர் இறந்து விடுவார். அங்கே தான் வருது ஃபுல்லாக ஃபுல் கதையும் என்னன்னா, இந்த ரிக்ஷாக்காரன் அந்த 3 பேர்களையும் நிர்கதியான அந்த 3 பேர்களையும் உலகமே அறியாத அந்த 3 பேர்களையும் கடைசி வரையும் காப்பாற்றுவார். இதுதான் படம்.
என்னன்னா இங்க வந்து விழிப்பு நிலையில நம்ம பாக்குற இரக்கம், அதுக்கோசரம் பேசுற பேச்சு, அதுவாக நம்முள் எழுந்த நினைப்புகள், அதை எடை போட்ட உணர்ச்சிகள் எல்லாம் கேடுகட்டவைகள். அதனாலதான் இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய அகந்தை தான் வந்து அன்பு பத்தி பேசுது, அன்பா இருக்க மாதிரிலாம் சொல்லுது. சொல்லும் விஷயம் அல்ல, பேசும் விஷயம் அல்ல. பேசி எல்லாம் இன்னொருத்தருக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது, நடப்பு நடத்தவே வைக்க முடியாது. அவர்களை பாறைகிட்ட பேசுறாங்க. அதனாலதான் முக்குணங்கள் மயமானது இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் தாமச குணம் இருக்கு, உள்ளுக்குள்ள கல்லு போல இருக்காங்க, உணர்ச்சிகள் செத்தவர்களாக இருக்கிறார்கள், மரத்து போனவர்களாக இருக்கிறார்கள். பலவித ரூபங்கள்ல எல்லா மனித தேகங்களுக்குள்ளயும் அகந்த வந்து குணமயத்திலிருந்து ஷேர் பண்ணிக்கிட்டு பிறவியா வருது. ஸோ இந்த இடத்துல இவைகளுக்கு எப்பப்பாறு வந்து கண்ணாடி காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தையே அது வந்து ஒருவருடைய மனமாக வைத்து அதுக்குள் பிரதிபலிக்கின்றது. இது பரம்பொருள், அதனுடைய சக்தி அதுதான். முக்குணங்கள் பிரதிபலிக்கின்றன பரம்பொருள் சந்நிதியில். அதனுடைய எப்படி சூரியனுடைய சுற்றளவில் தெரியும் கொரோனா ஒளி மயம் தேஜஸ் மயம் போல, இந்த முக்குண மயங்கள் பிரபஞ்சமாக விரிகின்றது. அது வந்து எப்படி தெரிவிக்காம இருக்கும், வெளிச்சம் கொடுக்காம இருக்கும். ஸோ எல்லாம் மனசாட்சியா காமிக்குது, கண்ணாடி பிரதிபலிப்புகளா எண்ணங்கள் வருது, உணர்ச்சிகள் எல்லாம் அளந்து அளந்து வருது. இந்த உணர்ச்சிகள் எல்லாம் முழுமை கிடைக்காது. இப்படி எல்லாம் என்ன அதுக்குள்ளாங்க கூட என்ன ஆட்படுத்தல, நீ என்னமா பண்ணப்பா, நீ எப்பேற்பட்டவன்பா, உன்னை வந்து நான் வியக்கிறதா. எழுந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல போறாங்க, அவனை எழும்ப விடாம பண்ணுது. ஆழ்ந்த வர்க்கத்துல கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல போறேன்னு சொல்றதுக்கும் ஒத்தம் இல்லை, ஆத்தீகனா அப்படியே அந்த கடவுளை ப்ரொமோட் பண்றதுக்கும் ஒத்தம் இல்லைங்க. அப்படி இருக்கிற பொருளா ஆழ்ந்த உறக்கத்துல தினம் இருக்கு. அந்த ஆத்தீகனுக்கும் இருக்கு, பொய் ஆத்மீகம் பழகிறவனுக்கும் இருக்கு. பொய் ஆத்தீகம், பொய் ஆன்மீகம். எழுந்த பிறகு நீ என்ன சொல்லு, நீ எல்லாம் அகந்தியோட ஜட்மெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் அவர் ஏமாறுறவர் இல்லை பரம்பொருள். அதனால்தான் நின்று கொல்லும், நின்று கண்ணாடியாக இருந்து காண்பிக்கும். கொல்வது அரசன் அன்று, அரசன் அன்று கொல்லும்னா ஈ கில்ஸ் ஒன் தட் டே இட் செல்ஃப் கிடையாது. த கிங் கில்ஸ் ஆன் தட் டே இட் செல்ஃப்ன்றது கிடையாது. அன்றே கொல்லும்னா அன்றுன்னு ஒரு டேட் கிடையாது. கொல்வது அரசன் என்று இந்த கண்ணாடிகள் போல நம் மனத்திற்குள்ளேயே நம்முடைய நிகழ்ச்சிகள், நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள், நமக்குள்ளேயே நல்லது நீ நல்லதா பண்ற, மனசாட்சிக்கு தெரியாம இருக்குமா, நம்ம எடை போட்டு பண்ற நல்லதா, இது பேர் நல்லதா ஃபர்ஸ்ட் கேட்டுரும், மனசாட்சி கேட்டுரும். இந்த வார்த்தை பேச போறிய கடையை வச்சுக்கிட்டு அந்த பையனை ஒண்ணுமே இல்லாம அவன் தன்மானத்தை கூட தோண்டி எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இத பண்றதுக்கு அவன் நான் முழிக்க வச்சேன். ஆழ்ந்த உறக்கத்துல நீ இருக்கியா செத்தையான்னு உனக்கே தெரியாத அளவுக்கு இருந்த இடத்த என்மயமாக நிரப்பி உன்னை வைத்திருந்த என்னை எழுந்தவுடன் நீ வந்து அவன் இல்லடா, எவனும் இல்லடா, கடவுளே இல்லடா, விளையாடக்கூடாது. எதுல விளையாடணும்னு இருக்கு, இங்க விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு வந்து இது கிடையாது, பெரிய இடம், பெரிய இடம் எல்லாம் அதுவே வாழ்ந்த இடம். அதுதான் இங்க பியூட்டிஃபுல்லா சொல்லுது பகவான். மூக்கிலன் முன்காட்டு முகுரமாய் முகுரம் ஆகாது என்னை தூக்கி அணைத்த அருள் அருணாச்சலா. முடிச்சிட்ட, எனக்கு தூக்கி அணைச்ச, எப்படி விகல்பமே காமிக்கல. ஃபர்ஸ்ட் நான் பாவத்தை உற்பத்தி பண்ணலப்பா, நான் பாவமே இல்லாதவனாக என்னை எப்பேற்பட்ட ஆதரவு, எப்பேற்பட்ட கருணை மயம், இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாவம் பொழிப்பொறி அருணாச்சலா, மூக்கருபட்ட மூக்கில்லாதவன் முன்னே அவனது முகத்தை காணும்படி காட்டப்படும் முகம் பார்க்கும் கண்ணாடியை போல் ஆகாமல் தாய் தன் குழந்தையை பரிவோடு எடுத்து அணைப்பது போல் நீ என்னை தூக்கி அன்புடன் அணைத்து அருள் புரிவாய், அணைந்து அருள் புரிவாய். கேட்கிற மாதிரி பண்றாங்க, அவர் உணர்ற மாதிரி பண்றாங்க, அவர் உணர்ச்சிக்கெல்லாம் ஆட்பட்டவர் போல.
அவர் உணர்ச்சிக்கு ஆட்பட்டாராம், அவருடைய நான்பாவம் அதெல்லாம் வந்து கண்ணாடி போல இருந்து, ஆனா அவர் அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஆட்பட்டா மாதிரி அளவுக்கு சொல்லிடுறாங்க, புரியுதுங்களா? அவர் அந்த உணர்ச்சிக்கே ஆட்படல, அதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தையே. மூக்கு இளன் மீனிங் அப்படியே பாரடைம் ஷிஃப்ட் பாத்தீங்களா. அகந்தை இளன் மனமற்றவன், அகந்தையை அழித்தவன், மனத்தை நாசம் செய்தவன், மனோநாசம் செய்தவன். நீ தூக்கி அணைச்சதுனால எனக்கு உறவாடுதலோ, மூக்குன்னு ஒண்ணு இருக்கு முகத்துல, அதுதான் லட்சணத்தை காமிக்கிறது, அது நல்லா இல்லை நல்லா இருக்கு எதுவுமே இல்லை, நான் பாவமே இல்லை. மூக்கிலன் அப்பேற்பட்டவன் நீன்றது ரெண்டாவது வார்த்தை. இதெல்லாம் இந்த ஏரியாக்கே என்னை இறக்க விடாமல் ஆட்கொண்டாய் ஆட்கொண்டாய், சதா அருள்மயமானவனே அப்படின்னு அவர் வியக்கிறார். அவ்வளவுதான், அதுதான் ஒரிஜினல் மீனிங். எவ்வளவு அவலட்சணமாய் இருப்பினும் தாய்க்கு தன் குழந்தையிடம் அன்பு குறைவு, பாத்தீங்களா? அதே போல நீ என் தகுதி, எவ்வளவு குடும்பத்துல எல்லாம் கிளியரா பச்சை பச்சையா சொல்லுவாங்க, உன்னை பெத்துக்கவே வேணாம் நினைச்சேன், நீ வந்து பிறந்தேன்னுவாங்க. இவ்வளவு அவலட்சணமா வந்து நான் எப்படி இருக்கேன் பாரு, நீ எப்படி இருக்க பாருன்னெல்லாம் சொல்ற தாய்களும் இருக்காங்க, பிள்ளைகளும் இருக்காங்க. இது அப்பேற்பட்ட அகந்தை மயமான பூமி, இதுக்கு போய் ஒப்பிடுவாங்களா பகவானுடைய இதை? எவ்வளவு அவலட்சணமாய் இருப்பினும் தாய்க்கு தன் குழந்தையிடம் அன்பு குறைவதில்லை, அதே போல நீ என் தகுதியையும் அவலட்சணத்தையும் பொருட்படுத்தாமல் தன் உன் அடுக்கரத்தால் என்னை உன்னோடு அணைந்து அருள் என வேண்டுகிறாராம். மூக்கறுபட்டவன் முன்னே உன் முகத்தை பார்த்துக்குள் என்று கண்ணாடி காட்டினால் அவன் மனம் என்ன வேதனைப்படும்? அது மட்டுமா, உன் லட்சணத்தை பார் என்று பரிகசிப்பது போல் ஆகும். அதே போல் நீ என் குற்றங்களை எடுத்துக்காட்டி என் தகுதியை கேலி செய்யாதே. போருமா, நான் என்னத்த சொல்ல இந்த புழிப்புடைய. தீன ரட்சகனான உன் அருள் வல்லமையினாலன்றி என் குணத்தின் தகுதியினால் நான் உன்னால் ஆள தகுந்தவன் அல்ல. உன்னை சரணடைந்த என்னை தாழ்மையின் நின்று மேன்மைக்கு உயர்த்தி குற்றங்களை குணமாக மாற்றி சீர்திருத்தி ஆண்ட அருள் என்று கெஞ்சுகிறார்னு பாமர மனுஷன் கூட இப்படி கெஞ்ச மாட்டான். பகவானை போய் இப்படி சித்தரிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கு நிறுத்திக்கொள்வோம். மாலை இதுல சந்திப்போம். நாளன்னைக்கு அடுத்த கண்ணியை நம்ம எடுப்போம். SB Satsangs, Transcend in Ramanan Answers, சகலத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் பரப்புங்க. நீங்கள் கழியுங்கள், உடனே வந்து உள்முகமாகவே நில்லுங்கள், கழியுங்கள். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், இதை தவிர ஒண்ணுமே கிடையாது. இந்த விழிப்பு நிலை வாழ்க்கை அப்பொருளாகவே இருக்க வேண்டும். நமக்கு எண்ணங்கள் தேவையில்லை, உணர்ச்சிகள் தனி உணர்ச்சிகள் தேவையில்லை, இவைகளாகவெல்லாம் ஓயாமல் இருந்து கொண்டிருக்கும் நான் பாவம். சல்யூட், எவ்ரி மூமெண்ட் சல்யூட் டு இட், குட் பை டு இட். இதுதான் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லது, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.